साईनाथ महाराज की जय। ओम सायराम। ஸ்ரீ சாயி சச்சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து நான்காவது அத்தியாயத்தை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஸ்ரீ கணேஷாய நமஹ, ஸ்ரீ சரஸ்வத்தியை நமஹ, ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ குலதேவதாயை நமஹ, ஸ்ரீ சீதாராமச்சந்திராபியாம் நமஹ, ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நமஹ. கடந்த அத்தியாயங்களில் மங்களாச்சரணம் மற்றும் இந்த கிரந்தத்தின் பயனை பற்றி சொன்னேன். எழுதுபவரின் சாமர்த்தியம் மற்றும் புத்தகம், இதன் விஷயம், இவைகளுக்குள்ள சம்பந்தம் குறித்து விவரித்தாகிவிட்டது. இப்பொழுது இந்த சாயி சத்புருஷர் இவ்வுலகில் எதற்காக அவதரித்தார், எப்பேற்பட்ட கஷ்டமான காரியத்தை சாதிப்பதற்காக இந்த பூவுலகிற்கு வந்துள்ளார் என்ற கதையை கேளுங்கள். ஸ்ரோத்ரு மகாஜனங்களே, நான் உங்களது சரணதூலி, என் மேல் கருணை காட்டி அமைதியாக கேளுங்கள் என்று வேண்டிக் கொள்வதற்கு நான் லஜ்ஜைப்படுவதில்லை. முதலில் சத்புருஷனின் சரித்திரம் மதுரம், அதிலும் இது சாயி கதாமிருத்தம். சாயியின் அனன்ய பக்தர்கள் இதை அனுபவித்து ஆனந்தமயமாக ஆகிவிடுகிறார்கள். எப்பொழுது பிராமணர்கள் ஆசிரம தர்மத்தை தம் வர்ணத்திற்கு உச்சித்தமான நடத்தையின் அடிப்படையை அலட்சியம் செய்கிறார்களோ, எப்பொழுது சூத்ரர்கள் பிராமணர்களாக விரும்புகிறார்களோ, மதாச்சாரியர்களை அவமதிக்கிறார்களோ, மற்றவர்களை தொந்தரவு செய்கிறார்களோ, தர்ம வச்சனங்களை யார் பாலனம் செய்வதில்லையோ, ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருவரும் நானே பண்டிதன் என்று நினைக்கிறானோ, ஒவ்வொருவனும் தானே மெச்சத் தகுந்தவன் என்று எண்ணி அதிகாரம் செலுத்துகிறானோ, யார் பேச்சையும் யாரும் கேட்பதில்லையோ, சாப்பிடக்கூடாத குடிக்கக்கூடாத வஸ்துக்களை சேவனம் செய்கிறார்களோ, ஆச்சார விவகாரங்களில் அலட்சியம் தோன்றி பிராமணர்கள் எப்பொழுது எல்லோர் எதிரிலும் பகிரங்கமாக மத்ஸ்யம் மாமிசம் இவைகளை சாப்பிடுகிறார்களோ, தர்மத்தின் போர்வையில் அத்துமீறல் செய்கிறார்களோ, காரணமில்லாமல் ஜனங்களின் மத்தியில் பரஸ்பரம் துவேஷம் விளைந்தாலோ, ஜனங்கள் கஷ்டங்களை பொறுக்க முடியாமல் போய்விட்டாலோ, பிராமணர்களுக்கு ஸ்நானம் சந்தியை இவற்றில் ஸ்ரத்தையில்லாமல் போய்விட்டாலோ, கர்ம நிஷ்டர்களுக்கு அனுஷ்டானத்தின் மீது இஷ்டமில்லாவிட்டாலோ, யோகிகளுக்கு ஜப தப தியானங்களில் ஈடுபாடு இல்லாவிட்டாலோ, அந்த சமயங்களில் சத்புருஷர்களின் அவதாரம் நிகழ்கிறது. எப்பொழுது ஜனங்கள் தனம் செல்வாக்கு பாரியா புத்திரர்கள் ஆகியவை சகல சுகங்களுக்கும் சாதனம் என்று நினைத்து ஆன்மீக சிந்தனையை புறக்கணிக்கிறார்களோ, அப்பொழுது சத்புருஷர்கள் அவதரிக்கிறார்கள். தர்மத்திற்கு ஆபத்து வரும்பொழுது ஜனங்கள் சாஸ்வதமாக நலன் கிடைக்கும் வாய்ப்பை எப்பொழுது நழுவ விடுகிறார்களோ, தர்மம் விழிப்புணர்வு பெற்று எழுவதற்காக சத்புருஷர்கள் சாட்சாத்காரம் தருகிறார்கள், அதாவது கண்முன் தோன்றுகிறார்கள். எப்பொழுது ஜனங்கள் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யங்களை விட்டுவிட்டு இந்திரிய சுகம் உத்தரப்பூர்த்தி இவைகளில் ஈடுபட்டு நீதியிலிருந்து நழுவி தப்பு வழியில் செல்கிறார்களோ, அப்பொழுது சத்புருஷர்கள் பூமியில் அவதரிக்கிறார்கள். சத்புருஷர்கள் சதா முக்தர்கள், தீனர்களை கரையேற்றுவதற்காக எப்பொழுதும் தயாராக இருக்கிறார்கள். அவர்களுடைய அவதாரம் மற்றவர்களுக்காக மட்டுமே. அவர்கள் தன்னலம் கருதாதவர்கள். உலகியல் வாழ்க்கை என்னும் கட்டிடத்திற்கு தியாக வாழ்க்கையே ஆதாரம் என்று உணர்ந்து பரமார்த்தம் என்ற ஆலயத்தை கட்டி தம்முடைய இயல்பான நடத்தையினால் பக்தர்களை கரையேற்றுகிறார்கள்.
தர்மம் விழித்தெழுவதற்காக தர்ம காரியங்களை செய்து தன் அவதாரத்தின் லட்சியத்தை சாதித்து கொள்கிறார்கள். தன் காரியம் பூர்த்தியாகிவிட்டால் தன் அவதாரத்தை முடித்து கொள்கிறார்கள். சகல ஜகதானந்த கரணாகிய பிரத்யக்க ஆத்மாவே, அதாவது அந்தராத்மாவே பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனே குரு, அவனே ஆனந்த கரணான சங்கரன். நிரதிசய, அதாவது ஒப்பற்ற பிரேமைக்கு இருப்பிடமானவன். என்றும் எப்பொழுதும் இருக்கும் வேற்றுமைகள் இல்லாத உருவம் கொண்டவன். தேச கால வஸ்து இத்தகைய பேதமில்லாதவன். வார்த்தைகளுக்கு எட்டாதவன். பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி என்று நான்கு வகையாக சொல்லப்படுகிற வாணி, அதாவது வாக்கு, அவனை வர்ணிக்க முடியாமல் தயங்குகிறாள். இங்கே வேத சாதுரியங்களால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நேத்தி நேத்தி, அதாவது இது இல்லை இது இல்லை என்று சொல்லி அவைகள் ஓடிப்போகின்றன. ஆறு சாஸ்திரங்கள், ஆறு தர்சனங்கள், இவை வெட்கி தலைகுணிகின்றன. புராண ஹரிகதைகள் கண்காணாமல் போகின்றன. கடைசியில் மனோவாக்கு காயங்களால் நமஸ்கரிக்கும் வழி ஒன்றே மிஞ்சி நிற்கிறது. இப்படியாக சாயி சத்புருஷரின் அதி விசித்திரமான பவித்ர சரித்திரத்தை கேட்கும் செவிகள் பாவனமடைகின்றன. சகல இந்திரியங்களையும் நடத்துவது அவரே. அவரே இந்த கிரந்த ரச்சனை செய்யும் அறிவை கொடுப்பவர். அனாயாசமாக ஏது சிரமமும் இல்லாமல் கதையை சீராக வரிசையாக சொல்கிறார். அவர் எல்லோர் மனத்திலும் உறைபவர். உள்ளும் புறமும் எங்கும் செல்பவர். நான் வீணாக ஏன் கவலைப்பட வேண்டும்? அவரது ஒவ்வொரு நற்குணத்தையும் நினைவு கூர்ந்தால் மனதின் போக்கு நடுநிலை அடைகிறது. அவரை என் வார்த்தைகள் எப்படி வர்ணிக்க முடியும்? அவரை வர்ணிப்பதற்கு பூரண மௌனமே மேல். மூக்கினால் பூவின் வாசனையை நுகர்கிறோம். தோளினால் சீதோஷ்ணங்களை ஸ்பரிசித்து அனுபவிக்கிறோம். நயனங்களினால் சௌந்தரியத்தை காண்கிறோம். இப்படியாக இந்திரியங்கள் ஆனந்தமடைகின்றன. நாவு சர்க்கரையின் இனிப்பை ருசிக்க வல்லது. ஆனால் நாவினால் ருசியை விவரிக்க முடியாது. அதேவிதமாக சாயியின் குணங்களை வர்ணிப்பதற்கு நான் இயலாதவன். அதனால் சத்குருவை தெரிந்து கொள்பவர்களை ஸ்வஜனங்கள் என்று தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தானே பிரேரணையாகும்படி செய்து அவர்கள் மூலமாக அந்த வாக்குகளுக்கு எட்டாத குணங்களை தெரியப்படுத்துவார். இது வெறும் மரியாதைக்காகவோ உபச்சாரத்திற்காகவோ நாவின் நுனியிலிருந்து வந்த வார்த்தையல்ல, மனப்பூர்வமாக சொன்ன வார்த்தை. அதனால் ஸ்ரத்தையுடன் கேளுங்கள் என்று பிரார்த்திக்கிறேன். கனகாபூர், நரசிம்ஹவாடி, ஔதம்பர, பில்வவாடி ஆகிய இடங்களைப் போன்றதே பிரசித்தமான ஷீரடி க்ஷேத்திரம். கோதாவரியின் கரை, நீர் மற்றும் குளிர்காற்று தூய்மையானவை. அவை சம்சாரம் என்கிற இருட்டை நீக்குகின்றன. கோதாவரி மகாத்மியம் பிரசித்தியாக இருக்கிறது. ஒருவரை விட ஒருவர் சிரேஷ்டமான சத்புருஷர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள். இந்த கோமதி நதியில் அநேக தீர்த்தங்கள் உள்ளன. அந்த நதிகளின் நீரானது பாபங்களை நாசம் செய்கிறது. கோதாவரி ஜலத்தில் ஸ்நானம் செய்தால், அந்த ஜலத்தை பானம் செய்தால் பவரோகங்கள், சம்சார துக்கங்கள் ஆகியவை நீங்கிவிடும் என்று புராணங்களில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோதாவரி நதி அகமத் நகர் ஜில்லா கோப்பர்காவ் தாலுகாவில் உள்ள கோப்பர்காவ் என்ற ஊருக்கு அருகில் உள்ள ஷீரடிக்கு வழிகாட்டி செல்கிறது.
கோதாவரியை தாண்டிய பிறகு எதிர்கரையில் சுமார் 3 கோசம் தூரத்தில் நீம்காவ் என்ற ஊரில் டோங்கா பிரவேசித்த உடனேயே நமக்கு ஷீரடி தென்படுகிறது. நிவ்ருதி, ஷோபானா, ஞானதேவர், முக்தாபாயி, நாமதேவர், ஜனிபாயி, கோரா கும்பா, கோனாயி, துக்காராம், நரஹரி, நரசிபாய் மேத்தா, சஜ்ஜன கசாயி, சாவதா மாலி இந்த எல்லா சத்புருஷர்களும் முன்காலத்தில் இங்கு இருந்தார்கள். இப்பொழுதும் கூட அந்த விதமான அநேகம் பேர்கள் இருக்கிறார்கள். உலகெல்லாமும் அவர்களது குடும்பமே. மாலா துயரில் உழன்று அவளக்குரல் எழுப்புவர்களுக்கு உறுதுணையாக நிற்கிறார்கள். சாது சிரேஷ்டனான ராமதாஸ் கோதாவரி தீரத்தை விட்டு கிருஷ்ணா நதி தீரத்தில் உலகோரை உய்விப்பதற்காக தோன்றினார். அப்படியே இந்த சாயி யோகேஸ்வரன் ஷீரடிக்கு வந்து ஷீரடியின் மகா புண்ணியத்தினால் உலகோரை கடைத்தேற்றுவதற்காக கோதாவரியின் சமீபத்தில் அவதரித்தார். ஸ்பரிச மணி என்பது தொட்ட உலோகத்தை பொன்னாக்கும் கல், இரும்பை தங்கமாக மாற்றுகிறது. சாதுக்களை காந்தத்துடன் ஒப்பிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் அலௌகீகமான காரியங்கள் செய்கிறார்கள். அவர்கள் பக்தர்களுக்கு தன் ரூபத்தை அருளுகிறார்கள். பக்தர்கள் பகவானைப் போல, சிஷ்யர்கள் குருவைப் போல தோற்றமளிக்கிறார்கள். மகான்கள் வேத பாவத்தை விட்டுவிட்டு ஸ்தாவர ஜங்கமங்கள் எல்லாம் பிரம்மஸ்வரூபமே என்றும் நம்பி தம்முள்ளும் தம்மை சுற்றியிருக்கிற இந்த விஸ்வத்திலும் பிரம்மத்தின் அக்கண்ட வைபவம், அதாவது அலகிலா விளையாட்டு தோன்றுகிறது என்றும் பிரத்யக்ஷமாக காண்பிக்கிறார்கள். இந்த விஸ்வமெல்லாம் நானே நானாகி இருக்கிறேன் என்ற ஞானபோதத்தில் மதுரமான ஆனந்தத்தை அடைகிறார்கள். ஆகையால் இந்த விஸ்வமெல்லாம் நானே என்ற ஞானம் உண்டானால் யாருடன் பகைமை பாராட்ட முடியும்? என்னைத் தவிர அந்நியர்கள் நிஜமாக யாரும் இல்லை என்று தெளிவானால் யாரையும் குறித்து நாம் எதற்கு பயப்பட தேவை? நாம் யாரையும் ஆசிரயிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மங்களவாடாவில் தாமாஜி, சஜ்ஜனகாட்டில் சமர்த்த ராமதாஸ், வாடியில் நரசிம்ம சரஸ்வதி போல இந்த ஷீரடியில் சாயிநாதன் பிரகாசமாக விளங்கினார். அவர் மிக கடினமான, கடக்க முடியாத இந்த மாயையை ஜெயித்தவர். ஞான நிதியே உருவெடுத்தவர். சாந்தியே அவர் பூஷணம். வைஷ்ணவர்களுக்கு அவர் தாய் வீடு. உதாரிகளில் உதாரி, அதாவது உதார குணம் படைத்தவர். வாழ்க்கையில் மெய்ப்பொருளின் கருத்து சாயி. பரமார்த்தத்தை, அதாவது மெய்ப்பொருளை எல்லோருக்கும் எடுத்துச் சொல்வதில் தானசூரணனான கர்ணனின் அவதாரம். அழிந்து போகும் உலக வஸ்துக்களில் அவருக்கு பிரீத்தி இல்லை. அவர் மனோவிருத்தி ஆத்மஸ்வரூபத்தில் லயித்து விடுகிறது. மோக்ஷ நிலையே அவர் லட்சியம். அவரது நிலையை எப்படி வர்ணிக்க முடியும்? இகலோக விஷயங்களில் இருக்கிறது இல்லை என்று புரிந்து கொண்டாலும், புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரலோக விஷயங்களில் சுக துக்கங்களில் அல்லாடாமல் அவரது அந்தக்கரணம் கண்ணாடி போல் நிர்மலமாக உள்ளது. அவர் வாக்கிலிருந்து எப்பொழுதும் அமுதம் பொழிகிறது. பணக்காரர்கள், பிச்சைக்காரர்கள், தீனர்கள், தரித்திரர்கள் எல்லோர் மீதும் அவர் திருஷ்டி சமானமாக விழுகிறது. அவர் மான அவமானங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் எல்லா ஜீவர்களிலும் பகவானை காண்பவர். அவர் ஜனங்களுடன் திரிவார், சம்பாஷணை செய்வார், நாட்டியத்தை பார்ப்பார், முரளி கானத்தை கேட்டு ரசிப்பார்,
தலையாட்டி கஜல் சங்கீதத்தை கேட்பார். ஆனால் அவரது சமாதி நிலையில் சிறிதேனும் பங்கம் வருவதில்லை. அல்லா நாமம் அவரது இதயத்தில் அச்சடித்தது போல் உள்ளது. பிரபஞ்சம் உறங்கும் பொழுது அவர் விழித்தே இருப்பார். அவரது அந்தக்கரணம் சாந்தி சமுத்திரம் போலவே. அவர் எந்த ஆசிரமத்தை சேர்ந்தவரோ என்று நிச்சயமாக தெரியவில்லை. அவரது காரிய கலாபங்கள் பற்றி கூட நிச்சயமாக சொல்ல முடியவில்லை. உட்கார்ந்த இடத்தை விட்டு லேசில் நகருவதில்லை. ஆனால் நடக்கும் விவகாரங்கள் எல்லாம் தெரிந்தே இருக்கும். வெளிப்பார்வைக்கு அவர் தர்பாரில் ஆர்ப்பாட்டம் செய்பவராக காணப்படுகிறார். என்றாலும் தினமும் பலவிதமான விஷயங்களை பற்றி பேசுவது உண்டு. ஆனால் உள்ளே அவர் மௌனத்தை விடுவதில்லை. மசூதியின் சுவரில் சாய்ந்து நிற்கிறார். காலையில், மத்தியானத்தில், வெளியில் பிக்ஷைக்கோ, லெண்டி தோட்டத்திற்கோ, சாவடிக்கோ போவார். ஆனால் அவர் எப்பொழுதும் ஆத்மஸ்திதியிலேயே இருக்கிறார். நான் எந்த ஜென்மத்திலோ, எந்த சமயத்திலோ, சூழ்நிலையிலோ எப்படி என்ன தவம் செய்தேனோ தெரியவில்லை. சாயி என்னிடம் தன்னை இழுத்து கொண்டார். இது என் தபோபலன் என்றே நினைத்து கொள்ள வேண்டுமல்லவா? நான் பிறவியிலேயே பாபி. ஆனால் தீனவத்சனான சாயி தானாகவே என்றுமில்லாத விதத்தில் அபூர்வமான கிருபை காண்பித்தார். அவர் சித்தர்களில் சிரேஷ்டரானாலும் சாதகனைப் போல நடந்து கொண்டார். அபிமானமில்லாமல் மிகவும் வினயத்துடன் எல்லோருடைய மனத்தையும் பிரமிக்க செய்வார். ஏகநாத், பைத்தன் என்ற உரையும் ஞானதேவர் ஆளந்தியையும் புனிதப்படுத்துகிறது போல பாபா ஷீரடி க்ஷேத்திரத்தையும் மகிமை நிறைந்ததாக செய்தார். அனாயாசமாக அனுதினமும் பாபாவின் பாதத்தை முத்தமிடும் பாபாவின் சரண தூளியை சிரசில் தரிக்கும் ஷீரடியின் புல் கற்கள் புண்ணியம் செய்தவை. அத்தகைய ஷீரடியே நமது பண்டரிபுரம். ஷீரடியே துவாரகா நகரம். ஷீரடியே கயா. ஷீரடியே பூரி ஜெகநாத். ஷீரடியே நம் பத்ரி கேதார். ஷீரடியே திரியம்பகேஸ்வர நாசிக். ஷீரடியே மகாகாலேஸ்வரனின் உஜ்ஜயினி. ஷீரடியே மகாபலேஸ்வரனின் கோகர்ண க்ஷேத்திரம். ஷீரடியில் சாயியுடன் சமாகமமே நமக்கு ஆகம நிகமங்கள், அதாவது வேத சாஸ்திரங்கள், சம்சார உபாதைகள் எல்லாவற்றையும் சமணம் செய்யும் இடம் ஷீரடி. பரம்பொருளை அதிசுலபமாக அடைய செய்கிறது ஷீரடி. சாயி பக்தர்களே, நான்காவது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கீ ஜெய்.